ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 160,000 கன அடியாக அதிகரிப்பு. காவிரி கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். மேற்கு வங்க அமைச்சரவை மாற்றியமைப்பு, புதிதாக 9 அமைச்சர்கள் பதவியேற்பு. பண மோசடி தடுப்பு சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ள எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு. அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஒன்றிய பாஜக அரசு ஈடுபடும் என்று குற்றச்சாட்டு. சென்னை கிண்டியில் 230 கோடி ரூபாய் செலவில் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டுமான பணிகளை நேரில் ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஒற்றுமையாக இருக்கும் மக்களிடம் வெறுப்புணர்வை தூண்டுகிறது பாஜக. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. திண்டிவனம் அருகே பழுதடைந்த ஆற்றுப்பாலத்தில் அமைச்சர் கேபா வேலு நேரில் ஆய்வு. சீரமைப்பு பணிகள் விரைவில் முடிந்து போக்குவரத்து பயன்பாட்டிற்கு வரும் என்றும் பேட்டி. சீனாவில் மழலையர் பள்ளியில் புகுந்து கத்தி குத்து தாக்குதல், 3 பேர் பலி, 6 பேர் பலத்த காயம். காமன்வெல்த் போட்டியில் இந்தியாவிற்கு மேலும் ஒரு பதக்கம். பளு தூக்கும் போட்டியில் வெண்கலம் வென்றார் லவ்பிரீத் சிங். நாடு முழுவதும் முக்கிய சுற்றுலா தலங்களை வருகின்ற 5ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை பொதுமக்கள் இலவசமாக பார்வையிடலாம். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தையொட்டி ஒன்றிய அரசு அறிவிப்பு. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான 4,800 கோடி ரூபாய் டெண்டர் முறைகேடு வழக்கு, லஞ்ச ஒழிப்புத்துறை அறிக்கை அடிப்படையில் விசாரணை நடத்தி தீர்ப்பு வழங்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. மேட்டூர் அணையிலிருந்து 140,000 கன அடி உபரிநீர் திறப்பு. தஞ்சை கல்லணையில் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு. கொள்ளிடம் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தேனி சோத்துப்பாறை அணை முழு கொள்ளளவை எட்டுவதால் உபரிநீர் வெளியேற்றம். வராக நதிக்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஆந்திராவில் தொடர் கனமழையால் சித்ராபதி ஆற்று தரைப்பாலத்தில் காட்டாற்று வெள்ளம். பாலத்தை கடக்க முயன்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட ஆட்டோ. கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரம். தொடர் கனமழையால் தண்ணீரில் தத்தளிக்கும் குடியிருப்புகள். பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிப்பு. கனமழையை எதிர்கொள்ள அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் அறிக்கை. தேனி, திண்டுக்கல், திருப்பூர் மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். ஆபரண தங்கம் விலையில் இன்று சரிவு. சவரனுக்கு 144 ரூபாய் குறைந்தது.